திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயம் செய்வது என்று சொல்வார்கள். ஒரு வயதிற்கு மேலே அனைவராலும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி எப்போது திருமணம் என்பதை. அதே போன்றுதான் நடிகர்களுக்கும். சொல்லவே வேணாம், எந்த நடிகர் யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் ரசிகர்களுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருக்கும் ஜோடிகள் யார் என பார்க்கலாம். தமிழ் தெலுங்கு மொழிகளில் நடித்து புகழ்பெற்ற நடிகை தமன்னா லவ் ஸ்டோரிஸ் 2 எனும் வெப்தொடரில் நடித்த போது விஜய் வர்மாவுடன் நெருக்கமாக பழக்கம் ஏற்பட்டு அதுவே இருவருக்கும் காதலாக மாறியது. இருவரின் குடும்பத்திலும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டனர். கூடிய விரைவில் அவர்களது திருமணம் நடக்கவிருக்கிறது. நடிகர் அசோக் செல்வன் மற்றும் அருண் பாண்டியனின் மகளான கீர்த்தி பாண்டியனுக்கும் சமீபத்தில் தான் அவர்களுடைய நிச்சயதார்த்தமும் குடும்பத்தினர் விருப்பத்தோடு நடந்தது. அதனை தொடர்ந்து வரும் செப்டம்பர் 13 அதாவது நாளை சென்னையில் இவர்களின் திருமணம் நடக்க இருக்கிறது. திருமண பத்திரிகை சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் தமிழில் ப்ளூ ஸ்டார் என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் திரையுலகின் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மகளான ஐஸ்வர்யாவும் நகைச்சுவை நடிகரான தம்பி ராமையாவின் மகன் உமாபதியும் நீண்ட நாட்களாக காதலித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இரு வீட்டாரும் கலந்து பேசி அவர்களுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அவர்களின் திருமணம் 2024 பிப்ரவரி மாதம் இருக்கலாம் என தகவல் வெளியானது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான தேதி அவர்கள் அறிவிக்கவில்லை. தற்போது 43 வயதாகும் கங்கை அமரனின் இளைய மகன் பிரேம்ஜி ரசிகர்கள் எப்போதும் அவரை கேட்கும் ஒரே கேள்வி திருமணம் எப்போது என்பதை. அவரும் பாடகி வினிதாவும் காதலித்து வருவதாக சமூக வலைதளங்களில் ரூமர்கள் பரவின. இருவரும் நெருக்கமாக இருப்பது போல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டதும் வைரலானது. அதில் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என பாடலையும் போட்டிருந்தார். பிரேம்ஜியும் அதை ஸ்டோரியாக போட்டிருந்தார். விரைவில் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.